Namaste students, welcome to 8th standard social science. So in our previous session we have completed our history first lesson advent of the Europeans. So adhula enna la padichom appdin pathina we have learned about the kinds of sources in modern India. There are two kinds of sources, that is written sources and the material sources. Adha pathi padichom. And next we have studied about the Portuguese trade interest in India, adhavadhu enna enna traders vandu India kulla vandanga. Next avangala impact vandu eppadi irundhuchu. Dutch settlements vandu inga inga places la irundhuchu, adhavadhu yaaroda settlements endha edathil vandu irundhuchu appdin solittu padichom illaya. So this is about the previous lesson. So in today's class we are going to start a new lesson, history lesson 2, from trade to territory. அதாவது வர்த்தகத்துல இருந்து டெரிட்டரிக்கு எப்படி வந்து அவங்க போறாங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? So the learning objective of this lesson is to know the rise of the political power of English East India Company. அதாவது English East India Company அவங்களோட political power எப்படி வந்து இங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி event and impact of Battle of Plassey and Battle of Boxer, அதாவது இந்த ரெண்டு battle பத்தி நம்ம பார்க்க போறோம். அதோட அது வந்து எப்ப நடந்துச்சு, அதோட தாக்கங்கள் வந்து எப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடிக் வாஸ் எப்படி நடந்துச்சு, மைசூர் வாஸ், ஆங்கிலோ மராத்தா வாஸ், இதை பற்றிலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் தி க்ரோத் ஆஃப் கொலோனியல் ஆர்மி அண்ட் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த கொலோனியல் ஆர்மி வந்து எப்படி இருந்துச்சு அதோட வளர்ச்சி பற்றியும், அப்புறம் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷனோட வளர்ச்சி பற்றியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் டாக்டரின் ஆஃப் லப்ஸ். ஸோ இது ரெண்டுத்த பற்றி அதோட பிரின்சிபல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் தி லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் லெசன். And in the introduction, they have given that in the 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th சென்ச்சுரியில் யூரோப் என்ன பண்ணாங்க, நிறைய ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸை பண்ணாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க, அதாவது லேண்ட் ரூட் மூலியமாகவும் சீ ரூட் மூலியமாகவும். அப்படி பார்க்கும்போது 1498 வாஸ்கோடகாமா என்ன பண்ணார், அவர் யார் ஆக்சுவலாக வாஸ்கோடகாமா, ஹீஸ் அ போர்ச்சுகல் செய்தார் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணார்னா ஒரு புது சீ ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வர வழியை. ஏன் இவங்க யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க, அதாவது அவங்களோட வர்த்தகத்தை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக ஒரு புது சீ ரூட்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வேணும். எதில் ப்ராஃபிட் வேணும்னா வர்த்தகத்தில், சரியா, அதாவது ட்ரேடு. So the rule of East India Company in India became effective after the conquest of Bengal. ஸோ அதுக்கப்புறம், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் வந்து இந்தியாவில் எப்படி வந்து வலுப்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலை அவங்க கைப்பற்றிட்ட பிறகு. ஸோ த மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கம்பெனி இன் இந்தியா வாஸ் டெரிட்டோரியல் அண்ட் தி கமர்ஷியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தை இங்கே அவங்க செலுத்துறதும் அவங்களுடைய கமர்ஷியல் எக்ஸ்பான்ஷனும் தான் வந்து இருந்துச்சு. So first we are going to see about the establishment of political power by the English East India Company. So English East India Company அவங்களோட political power எப்படி வந்து establish பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். So first வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Battle of Plassey. So Aliwardi Khan, the Nawab of Bengal, died in the year 1756. So அதாவது Nawab of Bengal, பெங்கால் நவாப் அலிவர்தி கான் எப்போ இறந்து போயிடுறாரு, 1756 இறந்து போயிடுறாரு. அவருக்கு அப்புறம் யார் அரியணையை ஏற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிராண்ட்சன் பேர் வந்து சிராஜ் உத்தவ்லா, இவர் வந்து அந்த அரியணை ஏற்றுக்கிறார். சரியா? ஸோ இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட பிரிட்டிஷ், அதாவது ஒரு புதிய நவாப் வந்திருக்கார் இல்லையா, அவரை வந்து ரொம்ப, அவர் ஒரு புதுசாக ஆட்சியை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருப்பார், அதே மாதிரி யாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி காரணத்தால் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சிராஜ் உத்தவ்லா என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரியா? ஸோ இப்போ தான் என்ன ஆகுது, ஆக்சுவலாக பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னா தெர் வாஸ் அ ஸ்மால் டஞ்சன் ரூம் இன் தி ஃபோர்த் வில்லியம் இன் கல்கட்டா, அதாவது கல்கட்டாவில் ஒரு டஞ்சன் ரூம் வந்து இருக்குது. டஞ்சன்னா அதாவது காற்று கூட போக முடியாத அளவுக்கு ஒரு ரூம். ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வேர் ட்ரூப்ஸ் ஆஃப் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத்தவ்லா ஹெல்ட் 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஃபார் ஒன் நைட். அதாவது 146 பிரிசனர்ஸை, அதாவது பிரிட்டிஷ் பிரிசனர்ஸை இவர் என்ன பண்ணுறாரு அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கும்போது 123 மெம்பர்ஸ் வந்து அந்த ரூமில் இருந்தவங்க இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபகேஷனால், அதாவது மூச்சு விட சிரமப்பட்டு. ஓகேவா? ஸோ தி நவாப் கேப்சர் தியர் ஃபேக்ட்ரி அட் காசிம் பசார். இப்போ நவாப் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து அவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ ஆன் 28th ஜூன் 1756
Fort William surrendered, but Robert Clive recovered the Calcutta. So, என்ன ஆச்சு அப்படின் பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷர், அதாவது Fort William என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிடுறாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணிடுறாரு, கல்கட்டாவை அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிடுறாரு. ஸோ ஆன் 9th February 1757 ட்ரீட்டி ஆஃப் ஆலிநகர் வாஸ் சைன்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து, ட்ரீட்டினா ஒப்பந்தம் சரியா, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் ஆகுது. ஸோ இது மூலிமா சிராஜுத்தௌலா கன்சிடர்ட் ப்ராக்டிக்கலி ஆல் ஹிஸ் கிளைம்ஸ். அதாவது என்ன பண்ணுறாருனா, சிராஜுத்தௌலா வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார், பிரிட்டிஷோட அந்த ரூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒத்துக்கிட்டு. பிரிட்டிஷ் தே தென் கேப்சர் தி சந்திரநாகூர் தி ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆன் தி மார்ச். ஸோ மார்ச் 1757. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த பிளேஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட். ஸோ தி பேட்டில் ஆஃப் பிளாசிட் டுக் பிளேஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் தி நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் ஆலிஸ். ஸோ இந்த போர் வந்து யாருக்கு யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நவாப் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெஞ்ச் ஆலிஸ். ஃப்ரெஞ்ச் ஆலிஸ் அப்படின்னா ஆலிஸ்னால் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவங்க ரெண்டு பேருக்கு நம்மளோட என்ன ஆகுது, இந்த போர் வந்து நடக்குது. ஸோ இட் வாஸ் ஃபாட் ஆன் 23rd June 1757. ஸோ எப்போ நடக்குது, 23rd June 1757. The English East India Company forces and the Robert Clive defeated the forces of Sirajuddaula. So, in the English East India Company, enna pandranga, adhavadhu Sirajuddaulava defeat pannidranga. English East India Company yaroda adime rules kila irukku appadina Robert Clive, seriya? So, avaru enna pandraru, Sirajuddaulava defeat pannidraru. So, after the collapse of Bengal, the company gained a huge amount of wealth from the ட்ரெஷரி ஆஃப் பெங்கால். ஸோ என்ன பண்ணுறாங்க, பெங்காலோட ட்ரெஷரியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வெல்த்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அதாவது செல்வம் சரியா. ஸோ அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ த பிகினிங் ஆஃப் தி பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஸ்வே ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்டு ஃப்ரம் தி பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, பிரிட்டிஷ் வந்து நம்மளோட வெல்த்தை எப்படிலாம் சுரண்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிலேருந்தே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியுது. ஸோ இட் வாஸ் தி மோஸ்ட் டிசிசிவ் பேட்டில் தட் மார்க்டு தி இனிஷியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ இந்த ஒரு பேட்டில் மூலமாக தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதாவது இது இந்த மூலமாக தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு 2 centuriesக்கு இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பேட்டில் ஆஃப் பாக்ஸர். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பிளாசி பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் வாஸ் ஃபாட் இன் தி இயர் 1757 சரியா. ஸோ அதில் என்னாச்சு, சிராஜுத்தௌலா வந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து வந்து போராடினார், ஆனால் பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க சரியா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பேட்டில் ஆஃப் பாக்ஸர். So after the Battle of Plassey in the year 1757, the company was granted undisputed right to have free trade in Bengal, Bihar and Orissa. So in the Battle of Plassey, முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம், அதாவது பெங்கால் பீகார் ஒரிசா இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இலவசமாகவே வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இட் ரிசீவ் தி பிளேஸ் ஆஃப் 24 பார்கன்ஸ் இன் பெங்கால். என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்காலில் 24 பார்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ மிர் ஜஃபார் நவாப் ஆஃப் பெங்கால் ஹவேவர் ஃபெல் இன் டு அரியஸ். அரியஸ் அப்படின்னா அவரால் வந்து அவரோட கடமையை சரியாக செய்ய முடியல. ஸோ அதனால் அவரை வந்து கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அரியணையிலேருந்து கீழே வர வச்சுட்டு அவரோட சன்னில் அதாவது மருமகனை வந்து அந்த அரியணையில் ஏற்றிடுறாங்க சரியா. ஸோ அவரோட மருமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர் காசிம். ஸோ மிர் காசிம் சீடட் புருதுவான் மித்ராநகர் அந்திச்சகாங். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவரோட கேபிட்டலை வந்து முர்ஷிதாபாத்லேருந்து மஹருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ மிர் காசிம் சூன் ரிவால்ட்டட் அஸ் ஹி வாஸ் ஆங்க்ரி வித் தி பிரிட்டிஷ் ஃபார் மிஸ்யூசிங் தி டிஸ்டிக்ஸ், அதாவது ஃப்ரீ டியூட்டி பாசஸ். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ்தக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சுங்கவரி விளக்கு ஆணை என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து ராகா வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதனால் மிர் காசிம் வந்து கோவம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷஸையும் எதிர்க்க ஆரம்பித்தார். ஸோ ஆனாலும் என்ன ஆச்சு, அவரால் வந்து பிரிட்டிஷர்ஸை டிஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் சுஜாவுத்தௌலா கூடையும் ஷா ஆலம் கூடையும் வந்து ஒரு கான்ஃபிடரசி, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறாரு சரியா.
So the battle was fought on October 22, 1764 at Baxter. That is Baxter. In the battle is October 22, 1764. That is a fortified town. Okay, so that is Bihar. Located on the banks of Ganges River. That is Patna. 130 km west. Okay, wa? So it was a decisive victory for the British East India Company. So in the Uridula, Yar Jaikarja. British East India Company தான் வந்து ஜெயிக்கறாங்க. ஷுஜாவுத் தௌலா, ஷா ஆலம், மிர் காசிம் இவங்க மூணு பேரும் என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க. யாருனா ஜெனரல் ஹெக்டர் மியூன்ரோ. ஓகேவா? So மிர் ஜஃபர் was again placed on the throne. So இதுக்கு அப்புறம் மறுபடியும் யார் வந்து அரியணையில ஏறுறது? மிர் ஜஃபர் வந்து அரியணையில ஏறுறாரு. மிர் ஜஃபரோட டெத்துக்கு அப்புறம் his son நிசாமுத் தௌலா அவரை வந்து என்ன பண்றாங்க? அரியணையை ஏத்துறாங்க. And signed the அலகாபாத் treaty on 20th February 1765. ஸோ என்ன பண்ணுறாங்க? அலகாபாத் ட்ரீட்டி, அதாவது ட்ரீட்டினா ஒப்பந்தம் சொன்னேன் இல்லையா, இதில் சைன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா நவாப் என்ன ஆச்சுன்னா, தே ஹேட் டு டிஸ்பேண்ட் மோஸ்ட் ஆஃப் இஸ் ஆர்மி அண்ட் டு அட்மினிஸ்டர் பெங்கால் த்ரூ அ டெப்டி சுபேதர். அதாவது அவங்களோட ஆர்மி எல்லாத்தையும் அவங்க டிஸ்பேண்ட் பண்ணிட்டு எது யார் மூலயமா ரூல் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, ஒரு டெப்டி சுபேதர். அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நியமித்த ஒரு சுபேதார் மூலயமா தான் வந்து நீங்கள் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தில் இவங்க சைன் பண்ணுறாங்க. ஸோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருனா ரெண்டு விதமான ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்குறாரு. யார் யார்கிட்ட? ஷுஜாவுத் தௌலா கிட்டையும் ஷா ஆலம் டூ கிட்டையும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கையெழுத்து வாங்குறாரு இல்லையா. ஸோ இது மூலயமா இவர் என்ன பண்ணுறாருனா அவங்களோட இங்கிலீஷ் ரூலை ரெண்டு விதமாக வந்து கொண்டு வர்றாரு. இதுதான் என்னென்ன இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. ரெண்டு இடத்துலையும் வந்து இவங்களே ரூல் பண்ணுறாங்க தனித்தனியாக ஒப்பந்தங்களை போட்டு, புரியுதா? ஸோ இதுலேயும் யார் தான் ஜெயிச்சது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா? பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ ராபர்ட் கிளைவ். ஓகேவா? So, this is today's topic. So, today we have seen, if just a quick recap, first, we have the introduction. பாஸ்கோட அம்மா வந்து நியூ சீ ரூட் கண்டுபிடிச்சது. ஸோ இது மூலயமா அவங்களோட ரூல் வந்து எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்ன எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசா எப்போ நடந்துச்சு? 1757. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் இறந்துட்ட பிறகு அவரோட கிராண்ட் சன் ஷிராஜுத் தௌலா வந்து அரியணைக்கு வராரு. ஸோ இது மூலயமா இந்த பேட்டில் வந்து தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பாக்ஸர் பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து எப்போ நடக்குது? 1764 நடக்குது சரியா. ஸோ அட் லாஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் வந்து வின் பண்ணுறாங்க, அதாவது பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து அவங்க டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா. ஸோ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ். ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி அபவுட் தி கர்நாடிக் வாஸ். அதாவது ஆக்சுவலி தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கர்நாடிக் வார்ஸ். ஃபர்ஸ்ட் கர்நாடிக், செகண்ட் கர்நாடிக், தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ வி வில் சி ப்ரீஃப்லி அபவுட் தி கர்நாடிக் வார் இன் ஆர் நெக்ஸ்ட் செஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.